நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்பில் நாம வனத்துறையிலிருந்து புதிதாக அறிவிக்கப்படக்கூடிய பல்வேறு வகையான செமையான வேலைவாய்ப்பில் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் அரசு வேலையுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப் மற்றும் டெலகிராமில் ஜாயின் பண்ணலன்னா அதற்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. விருப்பம் வந்தால் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th மற்றும் 12th பாஸ் பண்ண அனைவருமே தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதுபோல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் அனைவரும் விண்ணப்பிக்க முடியும். இதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 20,800 பேசிக் சேலரி ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா இது ஒரு நிரந்தர பணியிடம். ஸோ நிரந்தர அரசு ஊழியர்கள் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான சலுகைகளும் கிடைக்கும். என்ன பதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளர்க்கு, எம்டிஎஸ் இந்த மாதிரி பல்வேறு வகையான பதவிகள் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த வேலையை பற்றிய கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கூட நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலை சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்க அரசு வேலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த இதில் வந்து மொத்தமாக 3 விதமான பதவிகளுக்கு ஆள் எடுக்க போகிறாங்க. இந்த பதவிகளுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மெத்தட் தான் அப்ளை பண்ணணும், சரிங்களா? ஆஃப்லைன் மெத்தட் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் வந்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரீசென்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டி செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணணும். இதில் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத ஃபஸ்ட் காலமில் மென்ஷன் பண்ணணும். தென் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஃபீஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டிடி எடுக்கணும். அந்த டிடி எவ்வளோ அமௌண்ட்டு எடுத்தீங்க, எந்த பேங்க், டிடியோட அமௌண்ட் என்ன, டேட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய பேசிக் டீடெயில்ஸ் இருக்கும், நேம், ஃபாதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், அப்புறம் உங்களுடைய நேஷனாலிட்டி, கம்யூனிட்டி, இந்த மாதிரி அனைத்து விதமான தகவல்களும் இருக்கும். உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. கட்டாயம் வேலடாக இருக்கக்கூடியது, ஆக்டிவ் இருக்கக்கூடியது கொடுங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், தென் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டு கீழே பிளேஸ் அண்ட் டேட்டை ஃபில்அப் பண்ணிட்டு சிக்னேச்சர் அப்படின்ற சிக்னேச்சர் சைன் பண்ணிட்டு கீழே நேமை ஃபில்அப் பண்ணிருங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கும், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ என்னென்ன பதவிகள் அப்படின்றத பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி சொன்னது போல் மொத்தமாக 3 விதமான பதவிகளுக்கு ஆள் எடுக்கிறாங்க. முதலாவது பதவி ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணுவாங்க. அடிஷனலாக வந்துட்டு அதாவது ஸ்டெனோகிராஃபியில் 80 words per minute இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு ஒதுக்கப்படுறதுனால அனைத்து பிரிவு சந்தங்களும் தாராளமாக அப்ளை பண்ணிக்க முடியும். இதற்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிரேட் 2400 சொல்லியிருக்காங்க. இந்த பழைய பேக்கம்ஸ் அடிப்படையில் இப்போ 7th பேக்கம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ என்னோட அடிப்பில் பார்க்கும்போது 20,700 பேசிக் சேலரி ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாமே கிடைக்கும். தென் அடுத்த பதவி பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க். இதில் வந்துட்டு ஓபிசி பிரிவு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அடிஷனலாக டைப்பிங் ஸ்பீட் ஆஃப் 30 words per minute இங்கிலீஷ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? தென் எம்டிஎஸ் சொல்லக்கூடிய மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபில் மொத்தமாக 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டுக்கு 3, அன்ரிசர்வ்டில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 1, ஓபிசிக்கு 1 கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. டிசைரபிளாக தான் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இது கம்பல்சரி கிடையாது, ஜோ ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? அன்ரிசர்வ்டு கேட்டகரி இருக்கக்கூடிய 3 வேகன்சியை பொறுத்த வரைக்கும் அனைத்து கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் தாராளமாக விண்ணப்பிச்சிக்க முடியும். தென் இதற்கான ஏஜ் லிமிட் 3 பதவிகளுக்குமே 24/11/2020 அன்றைய தேதி அடிப்படையில் மினிமம் 18, மேக்ஸிமம் 27. இதை தவிர்த்து ரிலாக்ஸேஷனும் கிடைக்கும். அதாவது அப்பர் ஏஜ் லிமிட்டில் வந்துட்டு 5 இயர்ஸ் எஸ்சி எஸ்டிக்கும் ஓபிசிக்கு 3 இயர்ஸும் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. ஸோ அதனுடைய அடிப்பில் பார்க்கும்போது ஓபிசி பிரிவு சேர்ந்தவங்க 30 வயசு உள்ளவங்க விண்ணப்பிச்சிக்கலாம், எஸ்சி எஸ்டி பிரிவு சேர்ந்தவங்க 32 வயசு உள்ளவங்க விண்ணப்பிச்சிக்க முடியும், சரிங்களா? அடுத்த பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 300 ரூபீஸ் வந்து டிடி எடுக்கணும். அது எது ஏதாவது ஒரு நேஷனலைஸ்ட் பேங்க்கில் டிடி எடுக்க வேண்டிய முகவரியை பொறுத்த வரைக்கும் டைரக்டர், இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் பயோடைவர்சிட்டி, பேவலட், ஹைதராபாத் சொல்லக்கூடிய இந்த முகவரிக்கு நீங்கள் எடுக்கணும், சரிங்களா? தென் வந்துட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எம்சிக்கு டைப்பில் இருக்கும். ஒவ்வொன்றுக்குமான மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதற்கான சிலபஸுமே வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு சில கொடுத்துருக்காங்க, எல்லாருந்து படித்து பார்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து நீங்கள் போஸ்டிங் வந்து அதாவது ஐசிஎஃப்ஆர்இனுடைய ஹைதராபாத் டிவிஷனில் இருக்கும், விசாகப்பட்டினம் அல்லது ஹைதராபாத்தில் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும், சரிங்களா? தென் வந்துட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸை பொறுத்த வரைக்கும் இந்த டைரக்டர், இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் பயோடைவர்சிட்டி, துலாப்பள்ளி, கோம்பள்ளி எஸ்ஓ, ஹைதராபாத் சொல்லக்கூடிய இந்த முகவரிக்கு பை போஸ்ட் தான் நீங்கள் அனுப்பணும். இது வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆல் பீப்புள்ஸும் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அது எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இது வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒரு ஃபோட்டோ விட்டுறீங்களா, அதே மாதிரி அடிஷனல் 2 ஃபோட்டோகிராஃப் சேர்த்து நீங்கள் அனுப்புற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அப்ளிகேஷனுடைய என்வலப்பில் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப்னு என்ன போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஸ்டெனோகிராஃபருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஸ்டெனோகிராஃபர் அப்படின்றத மென்ஷன் பண்ணி நீங்கள் அனுப்பணும். இது தவிர்த்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்ற டீடைல் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் அப்ளை பண்ணுறது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அதுபோல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ அதிக அளவில் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தது ஒரு வேலை சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்க அரசு வேலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோ நான் சந்திக்கிறேன். அதுவரை அனைவருக்கும் நன்றி.